بسم الله الرحمن الرحيم. عجبا عجبت لغفلة الإنسان، قطع الحياة بعزة وأمان. فكرت في الدنيا فكانت منزلا عندك بعض منازل. இந்த ரமலான் மாதத்தில் இந்த குத்பா உரையை செவிமடுக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று அமர்ந்திருக்கும் எங்களுக்கு அல்லாஹ்வினுடைய அருள் முதலில் இறங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹுவை எந்த நேரத்திலும் நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை என்றென்றும் எங்களுடைய வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும் என்ற உபதேசத்தை நான் உட்பட உங்கள் அனைவருக்கும் அறிவுறுத்தியதன் பின்னால் இந்த குத்பா உரையை ஆரம்பம் செய்கிறேன். சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா மனிதனை படைக்க நாடிய போது மலக்குமார்களை அடைத்து சொல்கிறான், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, இந்த உலகத்தில் நான் ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். அதாவது மனித சமுதாயத்தை உருவாக்கப் போகிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். சொன்னபோது அந்த மலக்குமார்கள் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு கேட்கிறார்கள், அத்தஜாலு வீகா மை யுப்சிது வீகா வயஸ்பி குத்திமா, உலகத்தில் இரத்தம் சிந்தி பிரச்சனைகளை உருவாக்கி மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு அல்லோலகல்ல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நீ படைக்க போகிறாய் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்குமார்கள் கேட்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், இன்னி அலமும் அலா தாலமுன், நீங்கள் அறியாத விஷயங்களை நான் அறிந்து கொள்கிறேன் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹு தஆலா பதிலை கொடுக்கிறான். இன்றைக்கு நாம சொல்றோம், சமுதாயத்திலே பல பிரச்சனைகள் இருக்கிறது. சமுதாயத்திலே இன்றைக்கு ஒரு அமைதியற்ற சூழல் இருக்கிறது. அமைதற்கு என்ன காரணம் என்று ஒரு மூமின் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் மனிதனுடைய படைப்பினுடைய ஆரம்பத்திற்கு செல்ல வேண்டும். எந்த ஒரு கோணத்திலிருந்து இந்த மனிதன் படைக்கப்பட்டான் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். அப்ப அது என்ன இடம்? மனிதனுடைய சுயரூபம் என்பது இன்றைக்கு நாங்கள் வந்து மனிதனாக பார்ப்பதல்ல. அந்த சுயரூபம், மனிதனுடைய சுயரூபம் என்பது அது சீர்திருத்தப்படாவிட்டால், பண்படுத்தப்படாவிட்டால், ஒழுங்குபடுத்தப்படாவிட்டால், வழிகாட்டப்படாவிட்டால் அது சீர்திருத்தம் இடம் வராது. குழப்பங்கள், பிரச்சனைகள் சமுதாயத்தில் இப்படியான ஒரு ஊட்டம் கொண்டு இருந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு தத்துவத்தை அல்லாஹுவே சொல்லி காட்டுகிறான். அப்ப இன்னைக்கு நாங்க அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு சொன்னது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்தான்? அப்படியே இந்த சமுதாயம் அழிந்து செல்ல வேண்டும், பிரச்சனை பட வேண்டும், அல்லோலகல்ல பட வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விரும்பவில்லை. முதல் மனிதனை ஒரு நபியாக படைக்கிறான். முதல் மனிதனிலிருந்து உருவாக்கப்பட்ட பல நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறான். வலக்கது பாஸ்னா பி குல்லி உம்மத்தின் ரசூலான அபுதுல்லாஹ் வஜித் அனிபு தாகூத். இந்த உலகத்திற்கு பல நபிமார்களை அனுப்பியிருக்கிறோம். ஏன் வஜித் அனிபு தாகூத்? பிரச்சனைகள், சண்டைகள், சச்சலங்கள், சைத்தானியத்தனமான ஊட்டங்கள் இந்த சமுதாயத்திலிருந்து உடைத்தரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு இந்த தூதர்களை அனுப்பினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பார்த்தோமா இல்லையா? குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்கிறான், பல நபிமார்களுடைய வரலாறுகளை நபியை உங்களுக்கு நாங்கள் சொல்லி காட்டுகிறோம். ஏன் சொல்லுகிறோம்? படித்து பாருங்கள். லூத்தினுடைய சமூகம் என்ன செய்தது? ஏன் அந்த நபியை அனுப்பினோம்? ஏன் அந்த சமூகத்தை புரட்டினோம் சொல்கிறானா இல்லையா? ஆது சமூகத்தை பற்றி சொல்கிறான், ஆது சமூகத்திற்கு நாங்கள் தூதரை அனுப்பினோம், என்ன செய்தார்கள்? சூறாவளியை கொண்டும் காற்றை கொண்டும் புரட்டினோம் சொன்னானா இல்லையா? நூஹ் நபியை என்ன செய்தான்? இப்படி ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹு தஆலா புட்டு குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டு சொல்கிறான், இவர்களை எல்லாம் நாங்கள் சீர்திருத்தினோம் இந்த நபிமார்களை கொண்டு. ஏன்? இந்த மனித சமுதாயம் உலகம் அழிகின்ற வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். அப்ப இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒன்றுதான் சீர்திருத்தம் என்பது, வழிகாட்டல் என்பது, நேர்வழி என்று சொல்லுவது.
இது இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதன் வாழ முடியாது. அப்ப இந்த தூது தூதனுடைய இலக்கம் என்னவென்றால், இந்த மனிதன் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ வேண்டும். முஸ்லிம், இஸ்லாம் என்ற ஒரு சொல் அமைதி, முஸ்லிம் என்ற ஒரு சொல் அமைதியானவன். இஸ்லாம் சொல்கிறது இந்த வலா தமுத்துன்னு இல்லாவான்னு முஸ்லிமோன், நீங்க முஸ்லீமாக ஆண்டி மரணிக்க வேண்டாம்னு நாங்கள் மொழிபெயர்ப்பு கொடுத்து விட்டுருக்கோம். மதிப்பில் அமைதி பெற்ற ஒருவனாக அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம். இதுதான் அதனுடைய பொருள். கேட்டா சொல்லுவா நான் முஸ்லீம், கருத்து தெரியாது. அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் வலா தமுத்துன்னு இல்லாவான்னு முஸ்லிமோன், அமைதி பெற்று இந்த உலகத்தில் மரணியுங்கள் என்று சொல்கிறான். எத்தனை பேர் இதை பற்றி சிந்திக்கிறோம்? இஸ்லாம் இந்த வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லி தருகிற எங்கே நாங்கள் இருக்கிறோம்? சகோதரர்களே, மனித சமுதாய முஸ்லீம்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளாத ஒரு இடம் இதுதான். இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடமும் இதுதான். என்ன? அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு பல இபாதத் வணக்க வழிபாடுகளை ஷரியத் சட்டமாக ஆக்கி தந்திருக்கிறான். தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும், ஜிஹாத் செய்ய வேண்டும். ஏன் சொல்லுகிறான்? எதற்காக சொல்லுகிறான்? அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்கிறது? சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நாங்கள் மட்டுமா துதிக்க வேண்டும்? யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், மலக்குமார்கள், லட்சக்கணக்கான மலக்குமார்கள் உண்ணவும் மாட்டார்கள், பருகவும் மாட்டார்கள், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பறவைகள், மிருகங்கள், புட்பூண்டுகள் எல்லாம் அல்லாஹ்வை, நட்சத்திரங்கள் எல்லாம் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறான். ஏன்? இந்த மனிதன் துதித்தால் மட்டும் இறைவனுக்கு திருப்தியா? இல்லை சகோதரர்களே, இந்த மனிதன் பண்பட வேண்டும். மனிதன் ஒரு ஒழுக்கமான ஒருவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இதுதான் இந்த வணக்கங்களுடைய நோக்கம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகிறோம், தொழுகையாளிகளாக இருக்கிறோம். சுபஹானல்லாஹ், பள்ளி வாசலில் வந்துவிட்டால் தொழுகையாளர்களாக இருக்கிறோம். என்ன நடக்கிறது? பக்கத்தில் இருக்கிற சகோதரன் யாரு தெரியாது. பக்கத்தில் இருக்கின்ற சகோதரன் எப்படி இருக்க வேண்டும் தெரியாதா? நான் தொழுகிறோம், தொழுது விட்டால் இமாம் ஏதாவது குறை சொன்னால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், விமர்சிக்கிறோம். அப்ப தொழுகையினுடைய யதார்த்தம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு, இஸ்லாம் என்ன சொல்கிறது? மல்லம் யத கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபியா யத தாமஹு வ ஷராபஹு. இந்த நோன்பு என்ற போர்வையில் உண்ணாமலும் பருகாமலும் நீங்க இப்படி நோன்பு இருப்பதில் உங்களுக்கு நோன்புல எந்த பிரயோசனமும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? நோன்பு பண்ணி நீங்க என்ன செய்றீங்க? சஹருக்கு எழும்புகிறீர்கள், நோன்பு பிடிக்கிறீர்கள், இஃப்தார் வருகிற போது நோன்பை திறக்கிறீர்கள். என்னப்பா இதுல பிரயோசனம் இருக்கிறது? இதுல என்ன நோன்பு இருக்கிறது? இது வல்ல நோன்பு. கெட்ட வார்த்தைகளை பேசாமல், கெட்ட செயற்பாடுகளை நீங்கள் விட்டுவிடவில்லை என்றால் இது உங்களுடைய நோன்பு கிடையாது. தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் நோன்பு கிடையாது, இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பார்க்கிறோமா இல்லையா? வலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ் என்ன? வாக்குவாதம் கிடையாது, நயவஞ்சகம் கிடையாது, சண்டை சச்சரவு கிடையாது, இதுதான் ஹஜ். இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபக்ஷாயி வல் முன்கர், தொழுகை மானக்கேடான காரியங்கள் இந்த ஒரு மூமினை தடுக்க வேண்டும். என்னென்றால் முஸ்லிம் சமுதாயம் அமல் செய்கிறோம். கேட்டால் சொல்வார்கள் நாங்கள் அல்லாஹுவை அமல் செய்து கொண்டிருக்கிறோம், நியாயமான ஒன்று. தொழுகிறோம், நோன்பு பிடிக்கின்றோம், இதுவெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம், அதில் எந்த குறையும் கிடையாது. சகோதரர்களே, இஸ்லாம் எங்களிடத்திலே நாடுகிற அமல்கள், இந்த அமல்களின் மூலம் அல்லாஹ் நாடுகிற விடயம் இது கிடையாது. எதை நாடுகிறான் என்றால், அமல்களின் மூலம் இந்த மனிதன் வந்து பண்படுத்தப்பட வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், அமல்கள் மூலம் ஒரு மனிதன் வந்து பண்படுத்தப்பட வேண்டும். பண்படுத்தப்படாத அமல்களில் எந்த பிரயோசனமும் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால தான் ரெண்டு விஷயங்கள் பற்றி இன்றைக்கு அமல்களில் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அமல் கட்டாயம் செய்தான் ஆக வேண்டும். தொழ வேண்டும், தொழாமல் இருக்க முடியுமா? நோன்பு பிடிக்க வேண்டும், பிடிக்காமல் இருக்க முடியுமா? ஜகாத்து கொடுக்க வேண்டும், கொடுக்காமல் இருக்க முடியுமா? தஹஜ்ஜத்து தொழுகையை தொழாமல் இருக்கலாம். ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் வரக்கூடிய சுன்னத்துக்களை தொழாமல் இருக்கலாம். உம்ரா செய்ய வேண்டுமா? தேவையில்லை, அது கட்டாயமே கிடையாது. ஆனால் தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும்,
வசதி இருந்தால் ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும். இது அல்லாஹு தஆலா ஒரு பிடிமானமாக எங்களுக்கு வைத்திருக்கிறான், கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். எனவேதான் இஸ்லாமிய இந்த சிந்தனைகளை நாங்கள் புரட்டி பார்க்கிற போது மனிதனுடைய இந்த அமல்கள் எல்லாம் மனிதனை இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானாக, மக்களோடு மக்களாக ஒரு நல்ல ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த அமல்கள், இந்த இபாதத்துகள் இந்த மனித சமுதாயத்துக்கு ஏற்படுத்தப்பட்டது என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சகோதரர்களே, இன்னொரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாற்று மதங்களை பாருங்க, அவர்களுடைய கடவுளை நாடி செல்ல வேண்டும் என்றால் பல கிரியைகளை செய்வார்கள், பார்க்கிறோமா இல்லையா? உடம்பிலே ஆணியை ஏற்றுவார்கள், பெரும் மலைகளுக்கெல்லாம் சொல்லுவார்கள், லட்சக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் செலவு செய்வார்கள். முஸ்லீம் சமுதாயத்திடத்தில் அல்லாவின் பக்கம் பாருங்கள் என்றால் இந்த முஸ்லீம் சமுதாயம் சிந்திக்கிறது என்ன அமல் இது, என்ன இருக்கிறது? இப்ப நாம கேட்கிறோம் அமல் அமல் என்று நாங்கள் சொல்கிறோம், சிந்தித்து பாருங்க, ஒரு நாளைக்கு நாங்கள் என்ன அமல் செய்கிறோம்? மாற்று மதங்களோடு ஒப்பிட்டு இந்த அமல்களை சிந்தித்து பார்த்தால் என்ன அமல்களை செய்கிறோம்? ஐந்து வேளை தொழுகைக்கு நாங்கள் செலவிடுகின்ற நேரம் சுமார் 25 நிமிடங்கள் அல்லது அரை மணி நேரம், சிந்திச்சு பாருங்க. குர்ஆன் ஓதுறோமா? கிடையாது. தஹஜ்ஜுத் தொழுகை இன்றைக்கு நாம கியாமுல் லைலன்னு சொல்லி தொழுகிறோம், ரமலான் வந்து விட்டால் முண்டி அடித்துக் கொண்டு தொழுவார்கள், இது ரமலானுக்குரிய தொழுகையா? கியாமுல் லைலன்னு சொல்வது ரமலானுக்குரிய தொழுகையா? இல்ல, இது ரமலான் ரமலான் அல்லாத காலங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்கம். அப்ப இன்றைக்கு என்ன செய்யுது முஸ்லீம் சமுதாயம்? நோன்பு வந்து விட்டால் கியாமுல் லைல் தொழ வேண்டும், நோன்பு வந்து விட்டால் குர்ஆனை ஓத வேண்டும், நோன்பு வந்து விட்டால் தர்மம் செய்ய வேண்டும். நோன்புக்கும் இந்த அமல்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்றைக்கும் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் தான் இது. ஏன் நோன்பு வருகிற போது 12 மாதங்களில் நாங்கள் அலட்சியமாக இருக்கிற ஒரு சிந்தனையை மாற்றி ஒரு சிறப்பு பெருந்திய குர்ஆன், அதாவது ஷஹ்ருல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய குர்ஆனுடைய மாதத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே ஆர்வப்படுத்தினார்கள். சகோதரர்களே, இந்த ஒரு தெளிவான ஒரு சிந்தனை எங்களிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும். நாங்கள் ஏன் இந்த அமல்களை செய்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு அமல் என்று சொல்வது நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிற அமல்களின் ஊடாக மற்றவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும். தொழுகிறோமா? தொழுகையின் மூலம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோம்? ஜகாத்து கொடுக்கிறோம், மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஹஜ் செய்கிறோம், மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பார்க்கிற போது இஸ்லாம் எல்லாவற்றையுமே எங்களுடைய இபாதத்து முழுவதையுமே மனித சமுதாயத்தோடு ஆக்கி வைத்திருக்கிறது. குகைவாசிகளுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம், 3 பேர் வந்து ஒரு குகையிலே அகப்பட்டு விடுகிறார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், இந்த 3 பேரும் குகையில இருந்த போது அந்த குகை அடைத்து விடுகிறது, ஒரு கல் வந்து அடைக்கப்படுகிறது. இந்த 3 பேரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், யா அல்லாஹ், நான் தொழுதேன் இரவு முழுவதும், நான் தஹஜ்ஜுத் தொழுதேன் இரவு முழுவதும், குர்ஆன் ஓதினேன், நான் அதிகமாக என்னுடைய பணத்தை வாரி இறைத்தேன் என்று பிரார்த்திக்கவில்லை. 3 பேரும் 3 பிரச்சனைகளை விவாதிக்கிறார்கள். ஒருவர் சொல்கிறார், யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய 2 பெற்றோர்கள் தாயும் தந்தையும் இருந்தார்கள், வயது முதிர்ந்திருந்தார்கள். ஒருமுறை அவர்கள் எனக்காக என்னிடத்திலே ஆகாரத்தை கேட்டார்கள். என்னுடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கின்ற நிலையில் என்னுடைய பெற்றோருக்கு நான் ஜிபுத்தி வஜீக்க உன்னை நாடி நான் செய்தேன், என்னுடைய பெற்றோரை நான் கவனித்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொன்ன போது அந்த கல்லினுடைய அந்த குகையினுடைய ஒரு கல் கொஞ்சம் அகல்கிறது. 2வது நபர் சொல்கிறார், என்னுடைய சாஜாவின் மகள் விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள், இவர் அழைக்கிறார், விபச்சாரத்தை நெருங்குகிற போது அந்த பெண் சொல்கிறார், யா அப்துல்லா இத்தக்கில்லா, அல்லாஹ்வுடைய அடியானே நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னபோது, ஃபகும்து மின்ஹா, அதிலிருந்து நான் விலகி கொண்டேன் என்று சொன்னபோது அந்த கல் கொஞ்சம் அகல்கிறது. 3வது நபர் சொல்கிறார், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒருவன் வேலையாளனாக இருந்தான், ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற ஒருவராக இருந்தான், இடைநடுவிலே அவன் விட்டு விட்டு சென்று விட்டான், அதாவது ஒரு கால்நடை இருக்கிற போது விட்டு விட்டு சென்று விட்டான். சென்றபோது அவனுடைய கால்நடைகளை நான் பராமரித்தேன், பல்கி பெருகி இந்த அளவுக்கு குமிந்து விட்டது. ஒருமுறை என்னிடத்திலே வந்தான், வந்தபோது என்னுடைய பங்கை தா என்று கேட்டான். நான் அவனிடத்திலே சொன்னேன், இது ஹப் இதா தில்கல் பக்கர், இன்னா இருக்கின்ற கால்நடைகள் எல்லாம் உன்னுடைய தான், எடுத்துக்கொள் என்று சொன்னபோது அவன் சொல்கிறான்,
லா தஸ்தஹ்ஸி, என்னை பரிகாசம் செய்யாதே, என்னுடைய ஹக்கை கொடுத்து விடு என்று அவர் சொல்கிறார். சொன்னபோது அந்த மனிதர் திருப்பி சொல்கிறார், இல்லை, உன்னுடைய ஹக்கு தான் அது, நீ இதனை விட்டு சென்ற போது உன்னுடைய சொத்துக்கள் இந்த அளவுக்கு பல்கி பெருகியிருக்கிறது, எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளு என்று சொல்லி நான் கொடுத்து விட்டேன், ஞாபகம் தான் என்று சொல்கிறார். சகோதரர்கள் சிந்தித்து பாருங்க, யாருக்கு இந்த மனம் வரும்? ஒரு ஆட்டை ஒரு மாட்டை விட்டு விட்டு சென்ற ஒரு சகோதரனுக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பண்ணைகளை அவர் கொடுக்கிறார், எடுத்து செல்கிறார். இதுதான் இஸ்லாம், இதுதான் இஸ்லாம் தருகிற சிந்தனை. எங்கே நாங்கள் இருக்கிறோம்? எனவேதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கிரிகைகள் கிடையாது, அமல்கள் கிடையாது. சிந்தித்து பாருங்க என்ன இருக்கிறது. மனித சமுதாயம் காலையிலிருந்து எழும்பியதும் மாலையில் படுக்கை செல்கின்ற வரைக்கும் அல்லாஹுவை வணங்க வேண்டும். வமா கலத்து ஜின்னவல் இன்ஸ இல்லாலியாபுதூன், இந்த ஜின்னத்தையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. எது அந்த வணக்கம்? சாப்பிடுகிற போது நம்ம பிஸ்மி சொல்றோம் இல்லையா, இது ஒரு வணக்கம். பாதனை அணிகிற போது நாம் ஒழுக்கமா பாதனை அணிகிறோம் இல்லையா, இது ஒரு வணக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மத்தை பத்தி நம்ம சொல்றோம், எல்லாம் நினைக்காங்க தர்மம் என்ன, என்னைக்கிட்ட செல்வம் இருந்தா அள்ளி வாரி இறைக்கிறது தர்மம் என்று நினைக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து முறைப்படுகிறார்கள், அதிகமாக சொத்துக்கள் இருக்கிறவர்கள் தான் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யுஸல்லூன கமா நுஸல்லி, நாங்க எப்படி தொழுகிறோமோ இந்த பணக்காரர்களும் தொழுகிறார்கள், யஸூமூன கமா நஸூமு, நாங்கள் எப்படி நோன்பு நோக்கிறோமோ அதே போன்று அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். வயத்தஸத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், மேலதிகமாக என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய சொத்துக்களை செலவு செய்கிறார்கள். அப்ப யாருக்கு அதிக நன்மை வரும்? யார் வந்து செல்வம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார், அப்படி இல்லை, கிடையாது. உங்களுடைய கன்செப்ட் பிளே, பணம் இருந்தால் மாத்திரம்தான் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. என்ன சொல்கிறது? வஇன்ன லிகுல்லி தஸ்பீஹத்தின் சதகா, வைன்ன லிகுல்லி தக்பீரத்தின் சதகா, வைன்ன குல்லி தஹ்மீனத்தின் சதகா. சொன்னார்களா இல்லையா? நீங்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ் ஒவ்வொன்றும் சதகாவாக இருக்கிறது, நீங்கள் செய்யக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு சதகாவாக இருக்கிறது, நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்வீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சதகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், அம்ரு பில் மௌரூஃபி வ நஹ்யி அனில் முன்கர் சதகா, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது சதகா என்று சொன்னார்கள். அகதிக்கும் சதக்கா, உங்களில் உங்களுடைய கணம் மனைவிமாரோடு உடலுறவு கொண்டால் அதுவும் உங்களுக்கு தர்மமாக அமையும். சொன்னாங்களா இல்லையா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது? பணத்தை வாரி இறைந்த சதக்கா முடிஞ்சிடும். இதான் நம்ம மனித சமுதாயத்தினுடைய சிந்தனை. சகோதரர்களே, பணத்தை பற்றி சதக்காவாக சொன்னதை விட மனிதனுடைய செயற்பாடுகளை பற்றி தான் இஸ்லாம் சதக்காவாக அதிகமாக வலியுறுத்துகிறது. அதனாலதான் பார்க்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், நீங்கள் பாதையால் வருகிறீர்கள், பாதையால ஒருவர் வந்து மூட்டை முடிச்சுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் தூக்க முடியாமல், இந்த மூட்டை முடிச்சுகளை நீங்கள் தூக்கி வைக்கிறீர்கள், இது உங்களுக்கு தர்மம் என்று சொன்னார்கள். ஒரு மரத்தை நட்டுகிறீர்கள், அந்த மரத்திலிருந்து கனிகளும் கனிகளை மிருகங்களும் பறவைகளும் புசிக்கின்றன, இவைகளை மனிதன் கூட புசிக்கிறான், அது அவனுக்கு தர்மமாக மாறும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம். எந்த அமலை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அது மனிதனுக்கும் தான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுக்கு அந்த மனிதனுடைய சிந்தனை அந்த அமல்களில் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால் நாங்கள் செய்கிற இபாதத்துகளில் எந்த விதமான ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் உவப்பான ஒரு அமல் என்ன? தொடர்ந்து செய்தாலும் கல்ல, அதாவது தொடர்ந்து செய்தாலும் கல்ல என்று சொன்னார். கல்லன்னா குறைவாக இருக்க வேண்டும். ஒரு அமலை வந்து தொடர்ந்துச்சியாக செய்கிறோம், குறைவாக இருப்பதை பற்றி பிரச்சனை கிடையாது, அது சரியாக இருக்க வேண்டும். அது வந்து குறைவாகவும் அதிகப்படுத்தாமல் இருப்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த அமல் என்று சொன்னார்கள். அதனால் வந்து முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒரு பிழையான ஒரு சிந்தனையிலிருந்து ஒரு மாற்றம் பெற வேண்டும். வெறுமனே அமல் செய்து கொண்டு மாத்திரம் நாங்கள் சுவர்க்கம் செல்ல வேண்டும்,
எங்களுடைய அமல்கள் மாத்திரம் எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லும் என்று ஒருபோது நாங்கள் நினைக்கக்கூடாது. இஸ்லாமிய வழிகாட்டலை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்கிறது இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எல்லாவற்றிலும் இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறோம். இந்த மார்க்கம் என்பது இலகுவானது. இந்த மார்க்கத்தை யாராரு கஷ்டப்படுத்துகிறார்களோ, யாராரு அதை கஷ்டமாக நினைக்கிறார்களோ, அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு இந்த வழிகளை காட்டுகிறார்கள். ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மூமினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நபியுடைய வாழ்க்கையில் தெளிவான முன்மாதிரி இருக்கிறது, பார்க்குறோமா இல்லையா? அப்போ சஹாபாக்கள் சிலர் வந்து முறைப்பட்டுக் கொள்கிறார்கள், நாங்கள் ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததான் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறோம். நபி அவர்களோட இருக்கிற போதுதான் பாவங்களிலிருந்து நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம். இப்படி ஒரு சம்பாஷணை செய்து கொண்டிருக்கிற போது ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள், கேள்விப்படுகிறார்கள், அந்த முறைப்பாடு வருகிறது. சொன்னார்கள், லவ் ததுமூன அலாமா தக்கூனு, இப்படி நீங்கள் இருக்கின்ற நிலையில் தொடர்ந்து இருப்பீர்களாக இருந்தால் லஸாஃபஹதுல் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களை கட்டி தழுவுவார்கள் என்று சொன்னார்கள். ஏன், ஒரு மனிதனினால் ஆயுள் பூராகவும் அமல் செய்து கொண்டு வாழ முடியாது. ஒரு மனிதனினால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் இன்றைக்கு அப்படித்தான் நிறைய பேரை பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் என்று பிழையான அமல்களை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இதை எதிர்பார்க்கல. இஸ்லாம் எதிர்பார்க்கிறது அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் குறைவாக இருந்தாலும் சரியாக செய்ய வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அப்ப எனவேதான் இஸ்லாமிய இந்த சிந்தனைகளை நாங்கள் புரட்டி பார்க்கிற போது சகோதரர்களே, அல் குர்ஆன்லே அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலாவும் அதே போன்று அவனுடைய தூதரும் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் சதா அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருக்க வேண்டும். எடுத்த நேரம் மட்டும் அல்லாஹுவை வணங்குவது வணக்கம் அல்ல. அது எந்த வணக்கம் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டாயம் நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற வணக்கத்தை தான் இஸ்லாம் சொல்கிறது. என்ன, தொழமாட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. மன் தரக்க சலாத்த ஃபகது கஃபர, தொழுகையை விட்டு விட்டால் அவன் காபிராகி விட்டான், இஸ்லாம் சொல்கிறதா இல்லையா? ஜகாத்து கொடுக்காவிட்டால் அவர்களுடைய விலா எலும்புகளிலும் நெற்றிகளிலும் பழுக்க காய்ச்சி நாங்கள் ஊற்றுவோம், அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றனா இல்லையா? செய்தே ஆக வேண்டும். பணம் இருக்கிறது, ஹஜ்ஜி செய்யவில்லை, அல்லாஹு தஆலா கேட்பான், ஏன் உன்னுடைய பணத்தை கொண்டு நீ ஹஜ்ஜி செய்யவில்லை? நிச்சயமாக அல்லாஹ் கேட்பான். என்ன பதில் சொல்கிறோம்? அப்ப அதனால வந்து சகோதரர்களே, இதுவெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டியது. கட்டாயம் செய்யக்கூடாத மிக முக்கியமான ஒரு பகுதியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. என்ன, உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு கியாமுல்லைல் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகை நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். எப்ப தொழுறோம், பிறை கண்டா அந்த தொழுகையை ஆரம்பிக்கிறோம். முஸ்லீம் சமுதாயம் நினைக்கிறது எப்படி என்றால் ரமலான் மாதத்துக்குரிய தொழுகையாக இந்த கியாமுல்லைலை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் பிறை கண்ட உடனே வந்து பள்ளிவாசல வந்து எல்லாரும் தொழுவதற்கான காரணம். இதை அல்லாஹு தஆலா 8க்கும் அதிகமான இடங்களில் இந்த கியாமுல்லைலை பற்றி சொல்லி காட்டுகிறான். பின்னால வந்து இரண்டு முறை சஹாபாக்கள் தொழுகிறார்கள். முதலாவது முறை தொழுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. இரண்டாவது முறை தொழுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்கிறார்கள், எனக்கு பின்னால் வந்து என்னுடைய தோழர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் வெளியே வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், இனி எனக்கு பின்னால் இந்த தொழுகையை நீங்கள் தொழக்கூடாது, இப்படிதான் சொன்னார்கள். அதனுடைய வார்த்தையின் அர்த்தங்கள் அதுதான், இனி எதற்கு பின்னால் இந்த தொழுகையை தொழக்கூடாது. ஏன், அதிகமான நன்மை, அல்லாஹு தஆலா அடிவானத்தில் இறங்கி என்னுடைய அடியார்கள் எங்கே, நான் அவர்கள் கேட்பதெல்லாம் கொடுப்பதற்கு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பின்னால் நீங்க தொழாதீங்க என்று சொல்லியிருக்காங்களே, என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள், இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த தொழுகையை எனக்கு பின்னால் தொழ வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன், சில வேளை அது ஃபர்லாக ஆகிவிட்டால், வாஜிபாக ஆகிவிட்டால், சிந்தித்து பாருங்கள், தூக்கத்தில் இருக்கிறோம், இன்னைக்கு சுபகு தொழுகையே நிறைய பேருக்கு அதானை கேட்டிருப்பதற்கே வாய்ப்பில்லை. ரமலானம் வராவிட்டால்
இந்த சுபகு தொழுகை அதான் வருடக்கணக்கிலே கேட்க மாட்டார்கள். சுபகு தொழுகையை தொழுவதற்கு இவ்வளவு கஞ்சத்தனமும் நயவஞ்சகத்தனமும் அசட்டைத்தனமும் படுகிறோம். தகச்ச தொழுகையை நீங்க தொழுங்க, நாம தொழுவோமா? நான் உட்பட எல்லாரையும் தான் கேட்கிறேன், தொழுவோமா? இல்ல. கடும் கஷ்டமான ஒரு நேரம், தூக்கத்தை தியாகம் செய்து அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டும். சல்லூபில் லைலி வன்னாசு நியாமுன் தத்குலுல் ஜன்னத பி ஸலாமின். மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற போது, மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது இந்த தொழுகையை நீங்கள் தொழுங்கள், சுவர்க்கம் செல்வீர்கள் சொன்னாங்களா இல்லையா? ஆனா இஸ்லாம் வந்து அதை கட்டாயமாக ஆக்கல. ஏன்? மனித சமூகத்துக்கு இப்படி கஷ்டங்களை எல்லாம் கொடுக்க கூடாது. அப்ப அதனாலதான் அதிகமாக நன்மையுள்ள ஒரு பகுதியாக இந்த நபீலான வணக்கங்களை இஸ்லாம் ஆக்கிவிட்டு, இது நீங்க செய்தால் உங்களுக்கு அதிகமான நன்மை, செய்யாவிட்டால் பரவாயில்லை, உங்களுக்கு எந்த குற்றமும் கிடையாது என்று இஸ்லாம் சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், மனிதன் வந்து இந்த வணக்கம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த அஞ்சு வேளை தொழுகளை கூட நாம் எவ்வளவு கஞ்சத்தனம் படுறோம் யோசிச்சு பாருங்க. ஐந்து வேளை தொழுகை, சிலர் வந்து மூன்று வேளை தொழுகை தான் தொழுவாங்க ஜமாத்துல, ரெண்டு வேளை தொழுகை கிடையாது, சாதாரணமான இயல்பு. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல வந்து இந்த ஒரு ஐந்து வினாடிகள் அல்லது ஐந்து நிமிடங்கள் ஒரு தொழுகைக்காக ஒதுக்கப்படுகிற ஒரு நேரத்தை எங்களால் செய்து கொள்ள முடியவில்லை. அப்ப இந்த முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்கிறது? கேட்டால் பேசுவார்கள், ஜிஹாத் செய்ய வேண்டும் பேசுவார்கள், பத்திரிகைகள் எழுதுவார்கள், அறப்போராட்டம் செய்ய வேண்டும். அந்த எழுதுறாக்களை வரலாற்றை புரட்டி பார்த்தா அவர்களுக்கு தொழுகைக்கும் சம்பந்தமே கிடையாது, பார்க்கிறோமா இல்லையா? அந்நிய மதத்தவர்களோடு போராட வேண்டும். நம்மட சமூகத்தில் இருந்து சொல்வார்கள், தொழ மாட்டார்கள். அடிப்படை அறிவு தெரியாது, வஜ்ஜகத்து தெரியாது. 45 வயதாக இருக்கிறது, ஐயோ பாவம். 50 வயதாக இருக்கிறது, சூரத்துல் பாத்தியா ஓத தெரியாது, வெக்கம். மிம்பர்களிலே சொல்ல வேண்டிய ஒரு சூழல், யதார்த்தத்தை பேசுகிறோம். இன்றைக்கு யாரும் மரணிக்கிறார்கள்? ஒரு காலத்துல வந்து 60 வயசு 70 வயசான தான் மரணிப்பாங்க. இன்றைக்கு யாரும் மரணிக்காங்க? 5 வயசு குழந்தை, 10 பேர் காத்தாங்குடியில் 10 பேர் மரணித்தால் ஒரு மாதத்தில் நீங்கள் ஸ்டடி ஒன்று பண்ணி பாருங்க. அதில் 8 பேர் வந்து யங்ஸ், இளைஞர்களாகவும் சிறுவர்களாகவும் தான் இருப்பாங்க. வயசு போனால் 2 பேராக தான் இருப்பாங்க. மனிதனுடைய வாழ்க்கையில் யதார்த்தம் இல்லை. என்றைக்கு இந்த மரணம் வரும் என்று யாருக்குமே தெரியாது. இப்படி நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையினுடைய உறுப்பினர்களாக இந்த சமுதாயத்திலே வாழ்ந்த ஒரு சூழல் தான். அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா எங்களுக்கு பாரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறான். என்ன? இந்த முஸ்லிம் சமுதாயம் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். நான் சொன்னது போன்று எப்படி உலகத்தில் சாந்தி பெற்ற, அமைதி பெற்ற, மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காத ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும். அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமுன மின் லிசானிஹி வயதிஹி. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு தன்னுடைய வாயினாலோ கையினாலோ எந்த நோவினையும் செய்யக்கூடாது, இதுதான் முஸ்லிம். எனவே மாற்று மதங்கள் இருக்கக்கூடிய சிந்தனை போன்று அதிகமாக வணக்கங்கள் செய்ய வேண்டும், அதிகமாக இபாதத்துக்கள் செய்ய வேண்டும். இந்த சிந்தனை எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. அந்த அப்படி சிந்தனை இருக்குமாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இது இபாதத்துகளுக்குரிய மார்க்கம் கிடையாது, மனித சமுதாயம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மார்க்கம் சொன்னாங்க. இரத்த உறவை பத்தி நாங்கள் பேசுறோம். என்ன இரத்த உறவு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரசுல தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு விடயம் இந்த இரத்த உறவு தான். அல்லாஹ்விட்ட சொல்லுமா இரத்த உறவு? யா அல்லாஹ், என்னை யார் துண்டித்து வாழ்கிறாரோ அவனை நீ துண்டித்து விடு. அரசுல தொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், பாப்பாவுடைய தம்பி யாரென்று தெரியாது பிள்ளைகளுக்கு, உம்மாவுடைய அண்ணன் யாரென்று பிள்ளைகளுக்கு தெரியாது, சொந்த காக்காவுடைய பிள்ளைகள் யாரென்று தெரியாது. இரத்த உறவை பற்றி நாம் என்ன பேசுவது? எப்படி நாங்கள் இந்த இரத்த உறவை பற்றி இந்த உலகத்துக்கு கதைப்பது? அல்லாஹ்வுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்கிறோம்? உலகத்தில் உள்ள எல்லோரும் நான் நன்றாக இருக்கிறேன், பேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், வைபரில், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடையும் நல்லா இருக்கேன். வாப்பாவோட, உம்மாவோட, தம்பியோட, தங்கையோட, உறவினர்களோட, மாமாவோட உறவில்லை, என்ன இஸ்லாம் பேசுகிறோம்? இப்ப சிந்திங்க, இந்த தொழுகையில என்ன பயன் இருக்கு? இதன் நோன்புல என்ன பயன் இருக்கு? என்ற பணத்தை கொண்டு நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்தா இது முடிஞ்சா? என்ற பணத்தை அந்த ஜகாத்தை கணக்கிட்டு கொடுத்தா முடிஞ்சா? இல்ல. நபியிடத்தில் சொல்கிறார், நபி என்னிடத்தில் வந்து கேட்கிறார்கள், என்னத்தை செலவு செய்ய என்று கேட்கிறார்கள்.
அல்லாஹ் சொல்கிறான், குல்மான் சொத்து மின் ஹைரி, நல்லது என்று நீங்கள் எதனை நாடுகிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் செலவு செய்கள். அல்லாஹ் சொல்கிறான், பவில் வாலிதைன், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய செலவுகள், பல அக்ரபியின் சொந்த கரண்டர், அல்லாஹால ஒரு பட்டியலிட்டு போகிறான். இன்றைக்கு சமுதாயத்தில் இது இருக்கிறதா? எனவே நன்றாக சிந்திக்க வேண்டும். சட ரீதியான இபாதத்துகள் இஸ்லாத்திலே கிடையாது. நான் வணக்கம் செய்துவிட்டேன், என்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்கிற நிலைப்பாடு இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாம் என்பது, ஒரு முஸ்லீம் என்பது மிக விசாலமான சிந்தனையும் மிக விசாலமான கருத்தோட்டமும் உள்ள ஒரு விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுக்கு தௌஃபீக் அல் சிவானா. அல்ஹம்துலில்லாஹ், நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அததுரூன மல் முஃப்லிஸ், வங்கரோத்துக்காரன் என்றால் யாரென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். வங்கரோத்துன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் பேங்க்ராஃப்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் எல்லா சொத்துக்களையும் இழந்த ஒருவனுக்கு வங்கரோத்துக்காரன் சொல்லுவோம். அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் முஃப்லிஸ் ஃபீனா மல்லா திர்ஹம் வலா தீனார். முஃப்லிஸ் என்றால் யாரு? திர்ஹம் இல்லாதவன், தீனார் இல்லாதவன், கார் இல்லாதவன், பணம் இல்லாதவன், பங்களா இல்லாதவன். எங்களுடைய பாசியல் கதைப்பதாக இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இவன் முஃப்லிஸ் கிடையாது. நீங்கள் நினைப்பது பிழை. வங்கரோத்துக்காரன் யார்? அல் முஃப்லிஸ். மறுமையிலே அதிகமான நோன்பு நோட்டிருப்பான், ஜகாத்து கொடுத்திருப்பான், ஹஜ்ஜி செய்திருப்பான், அல்லாஹ்விடத்திலே வருவான். அல்லாஹு தஆலா அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்ப நாடுகிற போது ஒரு மனிதன் ஓடி வருவான். நன்றாக செய்யமடுங்கள், இதில் தான் இஸ்லாம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஓடி வந்து சொல்லுவான், வக்கது சத்தமகாதா, எனக்கு இவன் ஏசினான், எனக்கு இவன் துண்டு பிரசுரங்களின் மூலம் ஏசினான், மற்றவர்களை கொண்டு ஏசினான் என்று சொன்ன போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனிடம் இருந்த ஒரு நன்மையை கொஞ்சம் எடுத்து முறைப்பாட்டுக்காரனுக்கு கொடுப்பான், சென்று விடுவான். இன்னும் ஒருவர் வருவான், வக்கது கதபஹாதா, என்னை இட்டு காட்டினான், நான் விபச்சாரில்லை, களவெடுக்கவில்லை, ஆனால் என்னை கள்ளன் என்று பேர் சூட்டினான், என்னை விபச்சாரன் என்று பேர் சூட்டினான் என்று அந்த முறைப்பாட்டாளன் சொன்ன போது அல்லாஹு தஆலா இன்னும் கொஞ்சம் நன்மை எடுத்து கொடுப்பான். இன்னொருவன் வருவான், வாக்கல மாலஹாதா, நான் வந்து என்னுடைய சொத்துக்களை இவன் சாப்பிட்டு விட்டான், சமூகத்தினுடைய சிந்தனைகளுக்காக நாங்கள் சொத்துக்களை சேகரித்து கொடுத்திருந்தோம், சொத்துக்களை சூறையாடி விட்டான், என்னுடைய தனிப்பட்ட சொத்துக்களை சாப்பிட்டு விட்டான் என்று அல்லாஹ்விடத்திலே சொன்ன போது அல்லாஹு தஆலா அந்த நன்மையிலே கொஞ்சம் எடுத்து அப்படியே கொடுத்து விடுவான். இன்னும் ஒரு வந்து சொல்வான், வஷஃபக தமஹாதா, என்னுடைய இரத்தத்தை இவன் ஓட்டினான், இவனை கொலை செய்தவன் இவன் தான் என்று சொன்ன போது அல்லாஹு தஆலா நன்மையை எடுத்து கொஞ்சம் அப்படியே கொடுத்து விடுவான். இன்னும் ஒருவன் வருவான், எனக்கு இவன் அடித்தான் என்று சொல்வான், அல்லாஹு தஆலா அந்த நன்மை கொஞ்சத்தை தூக்கி போடுவான். இப்படி முறைப்பாட்டாளர்கள் வருகின்ற போது அந்த நன்மைகளை எல்லாம் கொடுத்து விட்டால் வைன் புனிய தாமாலுகு, அவன்கிட்ட அப்படியே எல்லா தரஜாக்களும் முடிந்து விட்டால் பத்துரிகின்னார், நரகத்தில் வீசப்படுவான். யார் வீசப்படுவான்? இதுதான் கேள்வி. யார் வீசப்படுவான்? நான் தொழுகையாளி, நான் நோன்பாளி, என்னுடைய செல்வத்தை எல்லாம் நான் தக்காத்து கொடுத்திருக்கிறேன், இத்தனை பேருக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறேன், பள்ளி வாசலுக்கு தர்மம் செய்திருக்கிறேன் என்றெல்லாம் புகழாரம் சூட்டக்கூடியவர்கள் இவர்கள் யார் என்றால், மற்றவர்களுடைய அமைதிக்கு இவர்கள் பங்கம் விளைவித்திருப்பார்கள். இது மார்க்கமா? இப்ப சிந்திங்க, நான் கேட்கிறேன், ஒருவர் தொழுதால், நோன்பு பிடித்தால், தக்காத்து கொடுத்தால், ஹஜ்ஜு செய்தால், அமல்கள் செய்தால் ஒருவரால் சுவர்க்கம் செல்ல முடியுமா? இதை மட்டும் செய்தால் ஒருவரால் சுவர்க்கம் செல்ல முடியுமா? இல்லை, இஸ்லாத்தில் அந்த கன்செப்ட் கிடையாது. இன்றைக்கு அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? மார்க்கத்தினுடைய ஒரு கிரியைகளாக ஆக்கி இந்த கிரியைகளை செய்துவிட்டால் நாங்கள்லாம் சுவர்க்கவாதிகள், நாங்கள்லாம் சுவர்க்கத்துக்கு தயாராமலாக இருக்கிறோம். என்னை பற்றி நாங்கள் இந்த மார்க்கத்தை சிந்திக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்களா? இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளி வாசலில் ஒரு உரையாடல் ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள்.
செய்து கொண்டிருந்த போது ஒரு மனிதர் வருகிறார். யார்? உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள்? இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இஸ்லாத்தை பற்றி கேட்டபோது நபி அவர்கள் புறக்கணிக்கிறார்கள், கண்டும் காணாமல் விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமல் விட்ட ஒரு தவறு. அல்லாஹ் கேட்கான், அபஸ வதவல்லா அன்ஜா உல்லாஹுமா வமா யுதிரீகல் அல்லஹு யஸக்கவு யஸக்கரு ஃபதன் ஃபவுதிக்ரா. அல்லாஹ் கேட்டான், நபியே உன்னை நாடி ஒரு மனிதர் வந்தார், யார்? குருடர். நீங்கள் அவரை புறக்கணித்து விட்டீர்களே, உங்களுக்கு தெரியுமா இந்த மனிதன் நல்ல ஒரு பாதையிலே வருவார் என்று? நபியே உங்களுக்கு தெரியாது சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் கேட்கிறார். அப்ப அல்லாஹு தஆலா அந்த நபி அந்த இடத்திலே விட்டு ஒரு பிழையை சுட்டி காட்டுகிறார். இதே போன்று நபி அவர்கள் ஒரு இடத்திலே சுட்டி காட்டுகிறார். என்ன? சஹீஹாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒன்றிருக்கிறது. ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதர் வந்து மஸ்ஜிதிலே வந்து சலங்கழிக்கிறார். சலங்கழித்த போது வளமையாக சஹாபாக்கள் மார்க்கத்தின் மீது உள்ள பற்றின் காரணமாக ஆவேசப்படுவார்கள். அப்ப அவர் மீது எல்லோரும் பாய்வதற்கு நாடியவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காக்குமாறு சொல்கிறார்கள், கொஞ்சம் பொறுங்கள், அவர் விளங்கி இந்த மார்க்கத்தை புரிந்து சில வேளை அவர் இந்த இஸ்லாத்துக்கு வந்து விடுவார். கடைசியில் என்ன நடந்தது? நபி அவர்களுடைய அந்த செயற்பாட்டை புரிந்து கொண்ட அவர் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். எனவேதான் இந்த நோன்பின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம் இன்னும் காலம் இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். என்ன வாய்ப்பு? இந்த மாதம் ஷஹ்ருல் குர்ஆன், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த மாதத்தில் வந்து குர்ஆன் இறக்கப்பட்டது. எப்படியான ஒரு இரவு என்று சொன்னால், அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு அல்லாஹ் சொல்கிறான் லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறான். லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர். ஒரு மனிதன் 1000 மாதங்கள் செய்கிற அமல்களை விட சிறந்த ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு இரவு இருக்கிறது கடைசி பத்தில். அப்ப இப்படி சிறப்புகள் வாய்ந்த ஒரு மாதமாக இந்த ஷஹ்ருல் குர்ஆன் சொல்லக்கூடிய ரமலான் மாதம் இருக்கிறது. நாம கேட்கிறோம், நிறைய பேர் நோம்பாளிகளாக இருக்கிறோம், எத்தனை பேர் இந்த குர்ஆனை விதித்து ஓதி இருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல, மீடியாக்களிலே, பல விடயங்களிலே இன்றைக்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நான் அந்த பிழை என்று சொல்லவில்லை, தேவையான விடயங்களில் கவனம் செலுத்தத்தான் வேண்டும். குர்ஆனை எத்தனை பேர் ஓதுகிறோம்? இந்த ரமலான் மாதத்தில் இந்த குர்ஆனை எப்படி பயன்படுத்துகிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையில் நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே வந்து சிபாரிசு செய்யும். என்ன செய்யும்? யா அல்லாஹ், என்னை கண்பிடித்த நிலையில் இரவெல்லாம் இவன் ஓதினான், இவனுடைய பாவங்களை மன்னித்து இவனை சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று சொல்லும். நோன்பு சொல்லும், யா அல்லாஹ், தாகித்திருந்து பசித்திருந்து உன்னுடைய உணர்வோடு இருந்து இந்த நோன்பை நோட்டான், இவனை நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று இந்த குர்ஆனும் இந்த நோன்பும் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். எங்களுடைய கடமை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? சஹருக்கு எழும்போது நோன்பு திறப்பது, இடையில எதுவுமே கிடையாது. வளமையாக வந்து தொழுகின்ற தொழுகை தொழுது கொள்வது. சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அவகாசம் என்னவென்றால், இந்த மாதம் அடுத்த ரமலானில் யார் இருப்பார்கள் என்று தெரியாது. அடுத்த ரமலான் எங்களுக்குரிய ரமலான் கிடையாது. யாராவது சொல்லுங்கள், நான் அடுத்த ரமலான்ல பார்த்துக்குவோம், இப்படிதான் நம்ம சொல்றது. யார் அப்படி நிச்சயப்படுத்த முடியும்? அடுத்த ரமலான் யாருக்குரியது? சொல்ல முடியாது. மனித சமுதாயம் தன்னுடைய வாழ்க்கையையும் உயிரையும் தீர்மானிக்க முடியாது. அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான், புத்தியை தந்திருக்கிறான். எங்களை விட கீழே அதிகமான மக்கள் இருக்கிறார்கள், பட்டணியிலும் பசியிலும் இருக்கிறார்கள். ஐவேளை உணவுக்கும் புசிப்பதற்கு கூட உணவு இல்லாமல் சிரியா போன்ற நாடுகளில் இன்றைக்கு மீடியாக்களில் நாங்கள் பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்க, இவர்களை எல்லாரையும் விட எங்களை மேலானவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார். அழகான உடுப்பு உடுத்திருக்கிறோம், காற்றாடிக்குள்ளே இருக்கிறோம், அழகான ஒரு இடத்தில் இருக்கிறோம். சகோதரர்களே, எங்களுக்கு கீழால் உள்ளவர்களுடைய நிலையை பற்றி நாங்கள் சிந்திக்கிற போதுதான் அல்லாஹு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை பற்றி நாங்கள் சிந்திப்போம். அப்ப அதனால தான் என்னுடைய இந்த தலைப்பின் மூலம் நான் ஞாபகப்படுத்துகின்ற விஷயம் என்னவென்றால், தக்குவாவை இறை அச்சத்தை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் அமல்களையும் அதிகமாக செய்ய வேண்டும். அமல்களை மாத்திரம் அதிகமாக செய்யக்கூடாது. அமல்களோடு நான் சொன்ன அனைத்து விடயங்களையும் செய்தால்தான்
ஒருவரினால் சுவர்க்கம் செல்ல முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு தத்துவம் இன்றைக்கு இஸ்லாம் மாற்று மதங்களில் இருந்து வேறுபட்டிருப்பதற்கான அடிப்படை காரணம் இதுதான். இஸ்லாம் வந்து கிரியை உள்ள மார்க்கம் கிடையாது. ஜகாத்து கொடுத்தா 10 பேர் தின்னுவான், சாப்பிடுவான். சதக்கா கொடுத்தா 10 பேர் சாப்பிடுவான். உல்கியா கொடுத்தா 10 பேர் சாப்பிடுவான். இஃப்தார் ஒன்று செஞ்சா பல பேர் சாப்பிடுவார்கள். தொழுதால் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் நண்பராக ஆகுவார்கள். உறவு வலுக்கும், சமுதாயம் வலுக்கும், எல்லாவற்றிலும் இஸ்லாம் நன்மைகளை வைத்திருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் வந்து அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் வசதியையும் சிந்தனையையும் எங்களுக்கு தந்திருக்கிறான். விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் பல விடயங்களை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்ற அடிப்படையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் பயன்பெற வேண்டும். வல்ல அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலா இதிலிருந்து பல விடயங்களை விளங்கி எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு தௌபீக் அருள் செய்வானாக. வாஹிர தௌவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்கமிஸ்ஸலாம்.